ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற எலிமெண்ட் ஹீலியம் ஹீலியம் அதோட சிம்பல் வந்து 2He நேம் ஹீலியம் ஆட்டம் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் 2 நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 2 physical properties அப்படினா இயற்பியல் பண்புகள் so first melting point minus 272.20 degree celsius melting point அப்படினா உருகு நிலை அடுத்தது boiling point அப்படினா கொதிநிலை minus 268.92 degree celsius color பாத்தீங்க அப்படினா இது colorless so இதுக்கு வந்து எந்த நிறமும் கிடையாது odor அப்படினா smell இதுக்கு வந்து smellும் கிடையாது அதனால இது odorless அடுத்தது uses of helium the primary use of helium goes in altitude research and meteorological balloons altitude research அப்படினா என்ன சொல்லுவோம் அப்படினா research வந்து height ஆன placesல நடக்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படினா altitude research அப்படி சொல்லி சொல்றோம் meteorological balloons அப்படினா வானிலை ஆராய்ச்சி அதுல யூஸ் பண்ற பலூன்ஸ்ல வந்து ஹீலியம் gas தான் யூஸ் பண்றோம் அடுத்து it is utilized as a inert protective gas in autogenous welding so inert protective gas autogenous welding அப்படினா என்ன அப்படினா மந்த பாதுகாப்பு வாயு முறிவு ஆட்டோஜினஸ் வெல்டிங் அப்படின்னா செல் ஃபியூஸ் ரெண்டுமே சேம் எலமெண்டாக இருக்கும் அதை ஃபியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆட்டோஜினஸ் வெல்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே அடுத்தது இட் இஸ் த ஒன்லி கூலர் கேபபிள் ஆஃப் டிக்ளைனிங் டெம்பரேச்சர் லோயர் தேன் 15 கெல்வின் ஸோ என்ன அப்படின்னா 15 கெல்வின்க்கு கம்மியான டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே கூலர் கூலர் அப்படின்னா குளிர்விப்பான் அது வந்து என்ன அப்படின்னா ஹீலியம் ஹீலியம் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜெர்மானியம் கிறிஸ்டல் அண்ட் சிலிக்கன் கிறிஸ்டல் ஸோ ஜெர்மானியம் கிறிஸ்டல் சிலிக்கன் கிறிஸ்டல்ஸ் இது ரெண்டையுமே தயாரிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீலியம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது சின்ஸ் இட் ஹேஸ் த எபிலிட்டி டு டிஃப்யூஸ் த்ரூ சாலிட்ஸ் மச் ஃபாஸ்டர் தேன் ஏர் ஹீலியம் இஸ் யூஸ்ட் இண்டஸ்ட்ரியலி ஃபார் பைப் லைன் லீக் டிடெக்ஷன் ஸோ இதுக்கு வந்து என்ன எபிலிட்டி இருக்குது அப்படின்னா சாலிட்ஸில் வந்து ஈஸியாக டிஃப்யூஸ் ஆகும் டிஃப்யூஸ் ஆகும் அப்படின்னா என்னது அப்படின்னா பரவுதல் இப்போ காற்றை விட வேகமாக இது வந்து சாலிடுக்குள்ளே பரவுறதுனால இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுறோம் பைப்லைனில் ஏதாவது லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீலியம் யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது திஸ் எலமெண்ட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் கேஸ் க்ரோமட்டோகிராஃபி ஆஸ் கேரியர் கேஸ் ஸோ கேஸ் க்ரோமட்டோகிராஃபியில் இதை வந்து கேஸ் க்ரோமட்டோகிராஃபி அப்படின்னா வாயு நிரப்பிரிகை இதில் வந்து ஹீலியமை கேரியர் கேஸாக யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது ஓயிங் டு இட்ஸ் லோ மெல்டிங் பாயிண்ட் லிக்விட் ஹீலியம் ஹேஸ் நியூமரஸ் அப்ளிகேஷன் இன் க்ரையோஜெனிக்ஸ் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் அண்ட் சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட் ஸோ இதுக்கு மெல்டிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கிறதுனால லிக்விட் ஹீலியம்க்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அது என்னெல்லாம் அப்படின்னா க்ரையோஜெனிக் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா லோ டெம்பரேச்சரில் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் க்ரையோஜெனிக் சொல்கிறோம் ஸோ அதனால் இதை க்ரையோஜெனிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அடுத்தது எம்ஆர்ஐ ஸ்கேன் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் அப்படின்னா எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு யூஸ் பண்ணுறோம் அடுத்தது சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட் சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட் அப்படின்னா மீ கடத்து திறன் கொண்ட காந்தம் ஓகேயா தேங்க்யூ